ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் 50வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து மோத போகிறாங்க. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் கடந்த போட்டியில் இருந்த வீரர்களை விட இதில் அதிரடியான சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த மும்பைக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியில் அந்த அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இல்லாத காரணத்தினால சேசிங்ல ரொம்பவே ஒரு மோசமான தோல்வியை தருவிடாங்க. அதனால சில மாற்றத்தோடு இந்த போட்டியில வந்து சிஎஸ்கே அணி களமிறங்குவாங்க. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே அணி புள்ளி போட்டியில 12 போட்டிகளில் விளையாடி 8 போட்டிகளில் வெற்றி பெற்று 2வது இடத்துல இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட நெட் ரன் ரேட் வந்து மைனஸில் இருக்கிற காரணத்தினால அடுத்தடுத்த போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுரும். அது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பிளே ஆஃப்ல ஒரு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்திடும். அதனால ஒரு பலம் வாய்ந்த அணியோட சொந்த மைதானமான சேப்பாக்கல களமிறங்கி டெல்லி கேபிட்டல்ஸை எப்படியாவது வீழ்த்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை வகுத்திருக்காங்க. அது பற்றின முழுமையான கருத்தை பார்ப்போம். கடந்த போட்டியில் ஓய்வளிக்கப்பட்ட ஃபேஃப் டூப்ளசிஸ் வந்து இந்த போட்டியில் களமிறங்குவார். இதன் மூலமா தொடக்க ஆட்டக்காரர் ஷேன் வாட்சன் மற்றும் ஃபேஃப் டூப்ளசிஸ், அடுத்த இடத்துல சுரேஷ் ரெய்னா, அம்பத்தி ராய்டு, கேதர் ஜாதவ், மீண்டும் இந்த போட்டிக்கு மகேந்திர சிங் தோனி வந்து கேப்டனாக வந்துடுவார். அதனை அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜா, துருஷ் ராய்க்கு பதிலாக ஜடேஜா வந்து கடைசி போட்டியில் நீக்கப்பட்டிருந்தார். அவர் மீண்டும் சிஎஸ்கே அணியில் இணைக்கப்படுவார். அதற்கு அடுத்த இடத்துல ஆல்ரவுண்டரான பிராவோ, தீபக் சஹார் மற்றும் ஹர்பஜன் சிங். அதே போல சிஎஸ்கே அணியின் முக்கிய வீரரான இம்ரான் தாகிருக்கு வர இருக்கின்ற போட்டியில ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் வந்து தொடர்ந்து விளையாடி வந்துட்டு இருக்க காரணத்தினால அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு கடந்த போட்டியில சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தின மிச்சல் சாண்டனருக்கு வந்து இடம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த டீம் பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.